वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इनेंद वरंगम श्रीमद् भगवत गीता पारायण तिरुकु अनेवरियम वरवेर्किरो मुकं करोति वाचालं अंगुं लंघयते गिरिं यत् कृपातमहं वन्दे परमानंद माधवम्। करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि। वसुदेवसुतं देवं वंशचाणुरमर्दनं देवकी परमानंदं शुक्रं वन्दे जगद्गुरुं। नम्मुडैय भगवद्गीतையில் स्वाध्यायाभ्यसनं चैव வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபசை ஸ்வாத்யாய அபியசனம் செய்வா இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யதசத்யம் யதோ தர்ம யதோ ஹரிராஜவம் யத தத்தோ பவதி கோவிந்த யத கிருஷ்ணஸ் தத்தோஜயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போது எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானே. அதனால் இந்த குணங்களை நம்ம வந்து நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்போ இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யதா கிருஷ்ணஸ் தத்தோஜயா எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ க்ஷீராப்தினாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதி வராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி ப்ரஹ்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதீஜானே பகவதஹ ஸ்ரீவேங்கடேஸ்வரஸ்வாமினஹ திவ்யசந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீகிருஷ்ணபரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்தப்ரபஞ்சஸ்ய
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संभत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थं एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निवर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थं एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तभावक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्म धर्म। अर्जुन उवाच सन्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च हृषीकेश पृथक्केशि निषूदना। विद्यया विन्दते अमृतम् அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். அர்ஜுன உவாச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் த்யாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷ ப்ருதக்கேசி நிஷூதன. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. வைதீகமான கர்மாக்களே தர்மங்கள், அவற்றையே நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும். வைதீகமான கர்மாக்கள் தான் தர்மங்கள். அந்த தர்மங்களையே அந்த கர்மாக்களையே நாம் விடாமல் செய்ய வேண்டும். அது தன்னையும் நாம் சாத்வீக தியாகத்துடன் செய்ய வேண்டும் என்பதை கீழே இரண்டு அத்தியாயங்களினாலே பகவான் தெளிவாக காண்பித்தான். 16வது அத்தியாயம் 17வது அத்தியாயம் மறுபடியும் சொல்லுகிறேன். ஏனென்றால் நாம் தற்பொழுது பகவத்கீதையினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். மறுபடி ரெஃப்ரெஷ் பண்ணினால்தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். வைதீகமான கர்மாக்கள் தான் தர்மங்கள். அந்த கர்மாக்களையே நாம் விடாமல் செய்ய வேண்டும். வைதீகமான கர்மாக்களே தர்மங்கள், அவற்றை நாம் செய்ய வேண்டும். அவற்றையும் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் சாத்வீக தியாகத்துடன் செய்ய வேண்டும். இது கீழ் இரண்டு அத்தியாயங்களான 16 மற்றும் 17 அத்தியாயங்களினால் காண்பிக்கப்பட்டது. இந்த சாத்வீக தியாகம்னா என்ன, அதனுடைய சொரூபம் எத்தகையது என்பது
முதல் சட்கத்திலேயே அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பித்து ஆறாவது அத்தியாயம் வரையிலும் ஆங்காங்கு பல இடங்களில் பகவான் விஸ்தாரமாகத்தான் சொன்னான். இப்போ அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? இந்த சந்நியாசத்தை எப்படி வேணால் இன்டர்பிரட் பண்ணலாம். சந்நியாசம்னா மொத்தத்தையும் துறவு, துரத்தல், எல்லாத்தையும் விட்டு விடுவதற்கு சந்நியாசம் என்பதாக பெயர். அல்லது சம்யக் ஞாசம், சம்யக் ஞாசம்னா நன்கு வைத்தல் என்பதாக ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்று சந்நியாசம்னா முற்றும் துரத்தல்னா எப்படி துரத்தல், எந்த விதத்தில் துரத்தல், அதாவது அதை விட்டுறதுலாம் எப்படி விடுறது, இது ஒரு கேள்வி வரும். ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் சொன்னால் நீங்கள் சாப்பிட்றத விட்டுடுங்க அப்படின்னார். சாப்பிட்றத விட்டுடுங்கன்னா அப்புறம் உடம்பு சரியாக போயிடுமானார். உடம்பு சரியாக போயிடும், ஏன்னா உசுரோடு இருந்தால் தானே சாப்பிட்றத விட்டுட்டா, உசுரோடு இருந்தால் தானே சாப்பிடும், அதுக்கப்புறம் உடம்பு சரியாக இருந்தால் பிரச்சனையாக இருக்கான்னு தெரியும். அப்படிதான் டாக்டர் சொன்னதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டால், ஓவராலாக சாப்பிடக்கூடாது, ரொம்ப லிமிட்டடாக சாப்பிடணும். என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேனோ ப்ரிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபுட்ஸை மட்டும் தான் சாப்பிடணும். ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது, சுகர் ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல கண்டிஷன்ஸ்லாம் போடுறேன். அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதனுடைய தாத்பரியம் என்ன? ஓவராக சாப்பிடக்கூடாது. இதுவரெல்லாம் வழிச்சு கட்டி அடிச்சே உட்காந்து இல்லையோ, அந்த மாயாபஜார்னு ஒரு திரைப்படத்தில் கடோத்கஜன் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி முன்னாடிலாம் சினிமாவில் காமிப்பேன். நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக பார்ப்போம். இப்போல்லாம் கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிடுது. பட் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வரவே வராது. அந்த கடோத்கஜன் உட்காந்து இப்படி பார்த்தா கல்யாண சமையல் சாதம்னு எல்லாம் எதிர உட்காந்து வச்சுருக்கோம். ஆகு அப்படின்னு பயங்கரம் அப்படியே அப்படியே லட்டுலாம் உள்ளே போகும், ஜிலேபிலாம் உள்ளே போகும், அப்புறம் ஒரு பெரிய அண்டால பாயசம் இருக்கும். அந்த பாயசம் எடுத்துகிட்டு கடக் 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 கடக்குன்னு பாயசம் குடிப்போம். அவன் சாப்பிட்றதை பார்த்தாலே பார்த்தாலும் அப்படின்வா. இன்னும் சில பேருக்கு வயரே வலிக்கும், இவ்வளோ இப்படிலாம் கூட சாப்பிட முடியுமான்னு. அந்த மாதிரி கடவுத்து கஞ்ச மாதிரி சாப்பிட்டு இருந்தியா பாயத்தலாம், இல்லை இப்படி சாப்பிடாத, கொஞ்சம் லைட்டாக சாப்பிடு, அப்பப்போ அதை ஃபுட்டை வந்து பிரேக் பண்ணி சாப்பிடு, ஒரே ஸ்ட்ரோக்கில் ஃபுட்டு சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும் அர்த்தம். அது மாதிரி சன்னியாசம்னா கர்மாக்களை மொத்தத்தையும் பண்ணாத, எதையுமே பண்ணாத, எந்த கர்மாக்களும் பண்ணக்கூடாது, பேசாமல் கர்மாக்களை பண்ணாமல் உட்காந்து இருக்கிறது தான் காரியம் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தர் சொன்னார், சார் கர்மாக்களை விடுறதுனா என்னென்ன கர்மாவை யார் யார் விடணும், என்னென்ன கர்மாவில் எப்படி விடணுன்றதான கன்ஃபியூஷன் வருது, அதுவும் பிரச்சனை இருக்குது. நீ என்ன கர்மா விடணும், நான் என்ன கர்மா விடணுன்றதான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் இன்னொன்று வேதத்துலேயும் சந்நியாசம் கர்மா இப்படிலாம் பல சப்தங்கள் வருகின்றன. சந்நியாசம்னு ஒரு சப்தம் வருது, கர்மான்னு ஒரு சப்தம் வருது, தியாகம்னு ஒரு சப்தம் வருது. சந்நியாசம் தியாகம் இதெல்லாம் வேதத்துலேயும் சொல்லப்படுற வாக்கியங்களாக இருக்குது. இதனால் இதில் ஒரு கிளாரிட்டி வரணும். சந்நியாசம் தியாகம் இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை தனித்தனியாக, இதை நாம் கிளியராக புரிஞ்சுக்கணுமே என்று அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஒன்று அர்ஜுன கிருஷ்ணா, சந்நியாசம்னா என்ன அர்த்தம், தியாகம்னா என்ன அர்த்தம், எனக்கு ரெண்டுத்துக்கும் கிளாரிட்டி தெரியல, கொஞ்சம் சரியாக சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னதான் கிருஷ்ணன் ரொம்ப க்ளோஸு, ரொம்ப வேண்டியவன், அது அத்தான் அம்மாஞ்சின்னு அவன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாந்தவியம் இருந்தால் கூட, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேஷந்திரே ஞானம் ஞானினா தத்வதரிஷினா பரமாத்மா. இஷ்டத்துக்கெல்லாம் கேள்வி கேட்காதரா, கண்ணாவினாலாம் கேள்வி கேட்காதரா, அழகாக கேள்வி கேட்கணும்டா. பெரியோர்கள் அதுக்குன்னு ஒரு வழிமுறை வச்சிருக்கா, அந்த வழிமுறைக்கு ஏற்றார் போல கேள்வி கேட்கணும். ஞானினா தத்வதரிஷினா, ஞானிகள்ன்றவா எப்பேற்பட்டவா, தத்துவத்தை உணர்ந்தவர்கள் ஞானிகள். ஆகையால் அர்ஜுனா அந்த கேள்விகளை கேட்பதற்கு கூட ஒரு வழிமுறை இருக்குன்னு கிருஷ்ணன் சொன்னதுனால அர்ஜுனா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கான். சச்சான ஒபீடியன் ஸ்டூடெண்ட் அர்ஜுனன், அதான் முக்கியம். இந்த 18 அத்தியாயத்தில் இது கூட புரியலன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணுன்றதுக்கு அர்ஜுனன் இலக்கணமாக திகழ்கிறான். இவ்வளோ தூரம் பகவத்கீதையை சொல்லி கடைசியில் அதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டான்னா அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால் இந்த விஷயத்தில் தனக்கு தெளிவு வர வேண்டும் என்பதற்காக பெருமாள்கிட்ட கேட்டான். சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகச ச ரிஷிகேஷ பிருத்தகேஷி நிஷூதன அர்ஜுன உபவாசன ஆரம்பித்தார். கிருஷ்ணா, வேதம் கூறும் யஜ்யம் தானம் தவம் முதலானவைகள் மோட்சம் முதலான உயர்ந்த பலன்களை நமக்கு அளிக்கக்கூடியவைகள். சஹசிரேபியா மாதா பிதிருபியா வத்சலதலம் சாஸ்திரம், ஆயிரக்கணக்கான தாய் தந்தையரை விட நம்மிடத்தில் பரிவு கொண்டது சாஸ்திரம். நீ எத்தனையோ கர்மாக்களை பண்ணினாலும் வைதிகமான கர்மாக்களினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது
மற்ற எந்த கர்மாவினாலையும் எந்த சமயத்திலையும் நமக்கு செய்ய முடியாது. இன்னொன்று முக்கியமானது, வேதம் கூறின எல்லா கர்மாக்களுக்கும் பொதுவானது ஒரு ஆகாரம் என்னது, பிரணவம், ஓம் அப்படின்னு பிரணவம். இப்போ நான் சொன்னதை உடனே நீங்கள் கிரகிச்சிடக்கூடாது, இதெல்லாம் உபதேசம் பெற்று ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள். இதெல்லாம் இப்போ இந்த இடத்துல இந்த மந்திரத்தை ஆடியன்னு சொன்னதை கூட பெரியோர்கள்லாம் ஒப்புக்கொள்ளவே மாட்டான். எங்கள் ஆச்சாரியன் இருந்த ஒருவேளை இந்த டிவி எபிசோடை, இந்த பகவத்கீதை எபிசோடு 18 அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகத்தை எங்கள் ஆச்சாரியன் டிவியில் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் இருந்ததுன்னா கட்டாய ஆடியனை சிக்ஷிப்பர், எப்படி நீ பிரணவத்தை ஓப்பனில் சொல்லலாம், ஸ்லோகத்தில் வந்தால் கூட அதை ஜாகிரதையாக நீ சொல்லியிருக்க வேண்டாமா, பிரணவம்ன்றது அந்த வார்த்தையை மட்டுமே நீ யூஸ் பண்ணிட்டு போயிருக்க வேண்டாமா, கிளியராக நீ ஏன் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பார் வரலாம். ஆனால் இன்றைக்கி பிரணவம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா சற்று மக்களுக்கு மனசில் பதியாததுக்காக ஆனால் மந்திரமாக இல்லாமல் ஸ்வரமாக இல்லாமல் அடியன் வெறும் ஒரு எழுத்தாக உச்சரித்திருக்கிறேன். இந்த சமாதானம் எங்கள் ஆச்சாரியன் இல்லாததுனால உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிடுறேன். எங்கள் ஆச்சாரியன் இருந்தாரா இந்த சமாதானம் அவர் ஏற்புடையது அன்று. பெரியவாள்லாம் அப்படி பிராட்டப் ஆவாடலாம், கன்ஃபார்ம்டாக ஆவாடலாம், அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். மந்திரம் எத்தனை கோப்பையேத்துன்றதை அவர் ரொம்பவே வலியுறுத்தக்கூடியவர்கள். மந்திரத்தெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றணும், இஷ்டத்துக்கெல்லாம் வாரி இறைச்சிடக்கூடாது, பப்ளிக்கில் போடக்கூடாது, ரிங்டோனில் வைக்கக்கூடாது, செல்ஃபோனில் காலர் டியூனாக வைக்கிறதுலாம் ரொம்ப அபத்தம் அப்படின்றாங்க. மோட்சத்துக்கு சாதனமான கர்மா என்ன பண்ணணும், எல்லா வைதிகமான கர்மாக்களையும் நாம் பிரணவத்தோடு ஆரம்பிக்கணும். அதில் மோட்சத்துக்கு சாதனமான கர்மாவை தத் என்பதாக சொல்லி ஆரம்பிக்கணும். ஏனைய பலன்களுக்கு சாதனமான கர்மாக்களை, ஏனைய பலன்களை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு சத் என்று சொல்லணும். பலனில் பற்றற்று செய்யும், பற்றுதல் இல்லாமல் செய்யக்கூடிய யாகதானாதிகள் மோட்சத்தை கொடுக்கும். சத்துவகுணம் ஒருத்தனுக்கு அபிவிருத்தி ஆனால் மட்டும்தான் அவன் மோட்ச காரியத்தில் பிரவர்த்திப்பான். சாத்விக ஆகாரத்தை உட்கொண்டால் தான் அவனுக்கு சத்துவகுணமானது வளரும். இது 16-17 தெரிஞ்சுட்டேன். ஓகே ஃபைன், இந்த விஷயங்களை ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் சந்தேகமே இல்லாமல் 16-17 அத்தியாயத்தில் நான் புரிஞ்சுட்டேன். ஆனால் மோட்ச சாதனமாக கூறியிருக்கக்கூடிய தியாகம் சந்நியாசம் அது ரெண்டும் ஒன்று. அதே மாதிரி தியாகத்தினுடைய சொரூபம், அடுத்து ஜீவாத்மாக்கள் பண்ணக்கூடிய எல்லா கர்மாக்களும் சர்வேஸ்வரனான பரமாத்மாவே செய்விக்கிறான் என்பதான ஒரு அனுசந்தானம், சத்தம் முதலான குணங்களுடைய காரியங்கள் என்ன, சத்துவகுணத்தை வளர்க்கும் உபாயங்களிலேயே முனைய வேண்டும், பகவத் பிரீதியை உத்தேசித்து செய்யக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள் பகவானை அடைவிக்கக்கூடியதன பிரகாரம், இது எல்லாம் இப்போ இந்த அத்தியாயத்தில் விவரணம் பண்ண போகிறது. அதற்கு உபோத்காத்தகமாக இதெல்லாம் கிருஷ்ணன் விவரணம் செய்வதற்கு ஹேதுவாக தியாகம் சந்நியாசம் என்னும் இரண்டு சொற்களும் கூறும் பொருள் ஒன்றா அல்லது வேறா, ஒன்றாக இருந்தால் எப்படி வேறாக இருந்தால் எப்படி, இதை நீ விவரித்து சொல்ல வேண்டும் என்று முதல் கேள்வி அர்ஜுனன் கேட்டவுடனே இரண்டாவது ஸ்லோகத்திலே ஆரம்பித்து இந்த அத்தியாயத்துடைய பூர்த்தி வரையிலும் இதுவரையிலும் சொன்ன விஷயங்களை பரமாத்மா நன்னா வலியுறுத்தி சொல்ல போறான். எனது மோட்ச சாதனமாக கூறியிருக்கக்கூடிய தியாகம் சந்நியாசம் ரெண்டு ஒன்று. என்ன கேள்வி, ரெண்டு ஒன்றா வெவ்வேறா, ஒன்று என்றால் எப்படி வெவ்வேறு என்றால் எப்படி, இதான அர்ஜுனன் கேட்ட கேள்வி. மோட்ச சாதனமாக கூறியிருக்கக்கூடிய தியாகம் சந்நியாசம் ரெண்டு ஒன்று. மேல தியாகத்தினுடைய சொரூபம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்லா ரசிக்க ரசிக்க ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். தியாகத்தினுடைய சொரூபம், அப்புறம் ஜீவர்கள் பண்ணக்கூடிய சமஸ்த விதமான கர்மாக்களையும் பரமாத்மாவே பண்ணுறான். சர்வேஸ்வரனான பகவானே ஜீவர்கள் பண்ணக்கூடிய என்டையர் கர்மாக்களையும் பண்ணுறான். இந்த அனுசந்தானம் நிச்சயமாக வேணும். அப்புறம் சத்தம் முதலான குணங்களுடைய காரியங்கள் என்ன, சத்தம் பண்ணுறது ரஜசப்படுறது தமசப்படுறதுனா அந்த குணங்களுடையதான காரியங்கள் என்ன, சரி
அப்போ ரஜஸ் தமசுன்றது நம்மளை கெடுக்கக்கூடிய காரியங்களை தான் வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ சத்வகுணம் வளர்றதுக்கு உண்டான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதை எப்படி பண்ணணும்? அது தப்பு தெரிஞ்சு போச்சு, அந்த காரியம் பண்ணக்கூடாது. இது சரி தெரிஞ்சு போச்சு, இந்த காரியம் பண்ணணும். ஆனால் இது சரின்னு தெரியறது, இது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் எப்படி பண்ணுறது? இன்னொன்று முக்கியமானது, பகவத் பிரீத்தியை மட்டுமே உத்தேசித்து செய்யப்படக்கூடிய வர்ணாசிரம தர்மங்கள் நம்மளை அந்த பகவானை அடைவிப்பது எப்படி? அதாவது நாம் அவனை அடைவது இந்த வர்ணாசிரம தர்மங்கள் பகவத் பிரீத்திக்காகவே பண்ணிகிட்டே வந்தோம்னா நாம் எந்த விதத்தில் பகவான் அடையப் போகிறோம்? இதெல்லாத்தோட ஒரு கிளாரிட்டி என்ன, கீதா சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? பக்தி யோகம். கர்மமும் ஞானமும் கொண்டு எடும் காதலுக்கு ஓர் இலக்கு. சுதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று. இது இந்த 18வது அத்தியாயத்தில் விவரணம் பண்ணப்பட போகிறது. மோட்ச சந்நியாச யோகம் என்பதாக இந்த அத்தியாயத்தினுடைய விவரணமானது காண்பிக்கப்படுகிறது. அர்ஜுன உவாச்ச, சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்வமிச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ரிஷிகேஷ ப்ருதக்கேஷ நிஷூதன ஹே மகாபாஹோ. பெருமாள ஸ்தோத்திரம் பண்ணுறான், ஹே ரிஷிகேஷ, ஹே கேஷ நிஷூதனா. எத்தனை அட்ஜெக்டிவ் பாருங்களோ பெருமாளுக்கு. முக்கியமான ஒரு கேள்வி கேட்குறோம்ப்பா, அந்த கேள்விக்கு உரியதான பதில் உன் மூலமாக எனக்கு தெரியணும்னு சொன்னான். ப்ளீஸ் பண்ணுறான் பெருமாளை. ஸ்தவ்யா ஸ்தவ பிரியான்னு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கவன், ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவன், ஸ்தோத்திரத்தினாலே சந்தோஷப்படுபவன் சொல்கிறோம் இல்லையோ. ஹே மகாபாஹோ ரிஷிகேஷ கேஷ நிஷூதன ஹே கிருஷ்ணா, சந்நியாசஸ்ய தியாகஸ்ய ச தத்துவம். சந்நியாசம் என்பதற்கும் தியாகம் என்பதற்கும் வித்தியாசம் உண்டா, அல்லது இவை இரண்டும் ஒன்றுதானா? வித்தியாசம் இருந்தது என்றால், இருக்கிறது என்றால் எந்த விதமாக அந்த வித்தியாசம்? அல்லது இரண்டும் வெவ்வேறு என்றால் எப்படி அதை வெவ்வேறாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடியும்? ஆகையாலே ஹே கிருஷ்ணா, எனக்கு நீ இதனை உபதேசித்தருள வேண்டும். ஏன்னா ரிஷிகேஷன்னு பேர் கிருஷ்ணனுக்கு. கிழியாக ஆரம்பித்தார் முதல் அத்தியாயத்தில், 2வது அத்தியாயத்தில் சொன்னார். ரிஷிகேஷம்னா இந்திரிய நேந்தா, உள்ளுக்குள்ளே புகுந்த அந்த இந்திரியங்களை நியமனம் பண்ணக்கூடியவன். அர்ஜுனன் பயப்படவே போடாத, யுத்தத்தில் புரோத்சாகமுடையவன், நான் அத்தனை கௌரவர்களையும் சம்ஹாரம் பண்ணுறேன்னு பிரதிஜையெல்லாம் பண்ணியிருக்கான். பீமசேனாதிகளோடு சேர்ந்து நான் மொத்த பேரையும் ஒழிச்சு கட்டுறேன்றதாக அர்ஜுனன் பிரதிஜை பண்ணியிருக்கான். உன் நீ தேர ஓட்டுன்னா தேர சேனையோர் உபயோர் மத்திய ரத்தம் ஸ்தாபிய மேய்ச்சுரை யாவரே தான் நிரீக்ஷேகம் யோது காமான வஸ்திதான் கைமையா சக யோத்தவியம் அஸ்மின் சமுத்தியமே. எல்லாத்தையோடு சேர்ந்து நான் எப்படி போய் நின்று என்னென்ன பார்க்கணும்னுலாம் இவ்வளவு தூரம் சொல்கிறானே, இவ்வளவு சொல்லியிருக்கானோ இல்லையோ அர்ஜுனன். நல்லா அரைந்து பார்க்கணும், இவ்வளவு தூரம் அர்ஜுனன் சொல்லியிருக்கானோ இல்லையோ. அப்பேற்பட்டவன் எப்படி சுவாமி கையில் இருக்கிற வில்லை கீழே போட்டேன், நழுவு விட்டேன், என்னால் முடியல, என்னால் உட்கார முடியல, கை காலெலாம் நடுங்கிறது, உதடெல்லாம் வளர்ந்து போச்சு, கண்ணிலேருந்து ஜலஜலமாக வருது, என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே நான். ஏன்னா ரிஷிகேசரான பெருமாள் உள்ளுக்குள்ளே புகுந்து அவனை கலக்கி அவனை வந்து யுத்தத்துலேருந்து பின்வாங்க வச்சு யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு யாரெல்லாம் பயப்படுவாள், நான் ஜெயிச்சிட போகிறேன்னு பயப்படுறேன். நான் இதான் லாஜிக்கல், இதான் ஆச்சரியமாக இருக்குது, நான் ஜெயிக்க போகிறேனே பயப்படுறேனே அப்படின்னா. அதனால் இவ்வளவு பண்ணக்கூடிய ரிஷிகேஷன் தற்பொழுது அர்ஜுனுக்கு 17 அத்தியாயத்தை கொடுத்து, 17 அத்தியாயத்தில் பல கிளாரிட்டிகளை கொடுத்து, அம்மாடா ஓஹோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அதில் இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்கான்னு. இப்போ 18வது அத்தியாயத்தினுடைய முடிவில் கரிஷே வச்சனம் தவ கிருஷ்ணா, நீ சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுறேன், நீ என்ன சொன்னியோ, எனக்கு என்ன நியமனம் கொடுத்தியோ, அந்த நியமனத்தை நான் சிரசா வகித்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி பிரதிஜை பண்ண போகிறான்னா எல்லாம் ரிஷிகேஷனுடைய காரியங்கள் தான். ந கர்மணா ந பிரஜையா தனேன தியாகே நைகேன மிருதத்வமான சுஹு. இப்படி ஒரு வாக்கியம் வேறத்தில் சொல்லப்படுகிறது. தியாகம் சந்நியாசம் இவை இரண்டும் மோட்ச சாதனம் என்பது வேறத்தினாலே தெளிவுறுத்தப்படுகிறது. ந கர்மணா ந பிரஜையா தனேன தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுஹு.
கேவல கர்மாவனால மோட்சம் கிடைக்காது. கேவல கர்மாக்கள் பண்ணினா உனக்கு மோட்சம் கிடைச்சிருமா? ந பிரஜையா, நிறைய பிள்ளைகளை பெற்றிருக்கேன் நான், தெரியுமா உனக்கு? நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்கு, நிறைய பிள்ளை பிறந்தா உனக்கு மோட்சம் கிடைச்சிருமா? ந தனேன, சார் என்கிட்டலாம் என்ன எவ்வளோ பணம் இருக்குன்றதெல்லாம் உங்களால் எண்ணி கூட பார்க்க முடியாது. தமிழில் அழகாக ஒரு விடுதலை சொல்லுவா தெரியுமா? அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது அப்படின்னு. அம்மா புடவை மடிக்க முடியாதா? ஆமாம், அம்மா புடவை என்ன அர்த்தம்? பூமின்னு பேர். வெறும் கட்டாதறையில் படுத்துக்கிறானா? ஒரு ஏழை சொல்கிறான், வெறும் கட்டாதறையில் படுத்துக்கிறேன். அந்த கட்டாதறையில் படுத்துனா அதை அதை மடித்து வைக்க முடியுமா? எழுந்தால் பாய் இருந்தால் பாயை சுருட்டி வைக்கலாம், ஒரு கம்பளி போட்டுதுன்னா கம்பளி எடுத்து மடித்து வைக்கலாம், வெறும் கட்டாதறையில் படுத்துண்டா? அதனால் அம்மா புடவையே மடிக்க முடியாது. அப்பா பணம் என்னென்னு, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள், நட்சத்திர மண்டலங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திரம் எவ்வளோ எண்ணிட முடியுமா? ஒன்று ரெண்டு எண்ணிட்டுருக்கோண்ணா. இங்கேருந்து இங்கே வரதுக்குள்ள நாங்கள் தள்ளிவிடும். சரி, திருப்பி எங்கே விட்டோன்னு திருப்பி வர முடியுமா? எங்களை மார்க் போட்டுக்கிறதா, அதுக்குள்ளே ஒரு ஒரு டாட் பென்சில் ஒன்று சுருக்கி வைக்கிறதா? இங்கேருந்து ஆரம்பித்தா இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்தா கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி பணம் இருக்குது நிறையோ, எங்கிட்ட எண்றதுக்கே வழி இல்லை சார், எக்கச்சக்கமாக பணம் வச்சுருக்கேன். அந்த பணம் இருக்க, பணம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ந கர்மணா, ந பிரஜையா, ந தனேன, இதனால் மோட்சம் சித்திக்காது, சித்திக்காது, சித்திக்காது. தியாகேனைக்கேன அமிர்தத்துவமான சுகு, தியாகத்தினால்தான் மோட்சம் அடையலாம். அதனால் தியாகம் பண்ணாதான் மோட்சம். தியாகம்னு அர்த்தம் அதை அப்படியே கொடுத்துட்டா போகும். அதுலேயே மேலே வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகாக யதயா சுத்த சத்வாக தே பிரம்மலோகே த பராந்த காலே பராமிருத்தாத் பரிமுச்சந்தி சர்வே என்றதான வாக்கியம் என்ன பண்ணுது? சந்நியாச யோகா என்று சந்யாசத்தை சொல்றோம். அப்போ தியாகம்னு ஒன்று, சந்யாசம் ஒன்றுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம். ஜென்ரலாக நமக்கு என்ன அர்த்தம் புரியுது? ஆமாம் சார், தியாகம்னு ஒன்று சொல்கிறார், சந்யாசம்னு ஒன்று சொல்கிறார். ந கர்மணான பிரஜாதனேன தியாகேன ஐக்கேன அமிர்தத்துவமான சுகோன்னு தியாகத்தை பற்றி சொன்னார். வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சந்யாச யோகா ஹிரதய சுத்த சத்வாக, அடுத்தது சந்யாசத்தை பற்றி சொல்கிறார். இது என்னத்துக்கு அர்ஜுனனுக்கு சந்தேகம் வந்தது? இதெல்லாம் பார்த்தாலே நமக்கே புரியுது. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக புரியுது, அர்ஜுனுக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? அர்ஜுனன் டக்குன்னு இதை ரியலைஸ் பண்ணியிருக்க வேண்டாமா? சந்யாசம்ன்றது வேறு, தியாகம்ன்றது வேறுனு புரிஞ்சுக்க வேண்டாமா? இதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கோசரம் பெருமாள் ஒரு அத்தியாயத்தை அனாவசியமாக சொல்லிட்டு இருக்காரு. 17வது அத்தியாயத்தில் பகவத்கீதை முடிஞ்சு போச்சுன்னு என் சாப்டர் யாரை கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுன்னு. இந்த கரிஷிய வச்சனம் தவ சுவாமி கிருஷ்ணா எனக்கு சந்தேகம்லாம் தீர்ந்து போச்சு, நீ என்ன சொல்லியோ நான் அதை கேட்கறதுக்கு சித்தமாக இருக்கேன், அர்ஜுனன் அதே மாதிரி பண்ணிட்டு போயிட வேண்டியதுதானே என்று சாமானியர்களால் நாம் நினைப்போம். இப்போ பெருமாள் தத்துவத்தை உணர்த்தணும், தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கின்னு தத்துவத்தை உணர்த்தணும். தத்துவம் என்ன? சந்தேகம், விபரீத புத்தி. இது இருந்தால் தத்துவம் நிலைக்காது. இதுவா அதுவா அப்படியா இப்படியானதாக சந்தேகம். அடுத்தது நேர் விபரீதமாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது பேர் விபரீத புத்தி. அப்போ சத்துவம், சந்தேகம், விபரீத புத்தி, இது ரெண்டுத்தையும் நிவர்த்தி பண்ணணும். சந்தேகத்தையும் விளக்கணும், விபரீத புத்தியும் விளக்கணும். அர்ஜுனனுடையதான நிச்சயம் என்ன? அர்ஜுனன் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா, சந்நியாசம் வேறு, தியாகம் வேறு என்று அர்ஜுனன் ஏற்கனவே நினைத்திருக்கிறான். சந்யாசம் என்பது வேறு, தியாகம் வேறு. இல்லை, சந்யாசம் வேறு, தியாகம் வேறு அர்ஜுனன் ஏற்கனவே தெரிஞ்சுட்டான். அவைகளுக்குள்ள பரஸ்பரம் இருக்கக்கூடிய சில டிஃப்ரென்ஸ் என்னன்றதை மட்டும்தான் அர்ஜுனை இப்போ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றான்னு சொன்னியா? அந்த காரணம் சரியான காரணம் இல்லை. சந்யாசம் வேறு, தியாகம் வேறு என்று அர்ஜுனன் தீர்மானிப்பதற்கு எது பிரபலம், என்ன காரணம், என்ன ஹேத்து? இந்த ரீசன்னால் அர்ஜுனன் சந்யாசத்தையும் தியாகத்தையும் தனித்தனியாக புரிஞ்சுட்டுருக்கான்னு ஏன் சொல்ல, எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ரீசன் கிடையவே கிடையாது. மேலும் கிருஷ்ணன் சந்யாசம், தியாகம் இது இரண்டும் ஒன்றே என்பதையும் வலியுறுத்தி சொல்லப் போகிறான். அப்போ அர்ஜுனன் எதைத்தான் அறிய விரும்பினான்? தத்துவத்தை அறிய விரும்புகிறேன், தத்துவத்தை நான் அறிய விரும்புகிறேன். சந்தேகத்தையும் விபரீத புத்தியையும் விளக்கும் உண்மையை நான் நன்கு தெரிந்து தெளிந்து அறிய ஆசைப்படுகிறேன். கிருஷ்ணா
தியாகம் சந்நியாசம் இவற்றின் உண்மையை நான் அறிய விரும்புகிறேன். இவற்றின் உட்பிரிவுகள், அபிப்பிராய பேதங்கள் இவை என்ன என்பதையும் நான் அறிவதற்கு ஆசைப்படுகிறேன். ரொம்ப தெளிவா ஜாகிரதையா புரிந்து கொள்ள வேண்டியதான அர்த்தங்களை எங்க சுவாமி கம்பீரமான ஒரு உபன்யாசத்தினால எடுத்து சொல்றார். வியாக்கியானத்தை அவ்வளவு அழகா நிரூபணம் பண்ணி காண்பிக்கிறார். இதற்கு அபிநவ தேசிகன் போன்ற மகான்கள்லாம் நல்ல விஸ்தாரமா விபுலமா காண்பிக்கிறான். ஏன்னா இதில் அடுத்தடுத்து நிறைய கேள்விகள் வரப்போகுது. அர்ஜுனன் ரெண்டு கேள்வி இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகத்தினாலேயே கேட்கிறான். சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவம் இச்சாமி வேதித்தம் தியாகசிய ச ரிஷிகேஷ பிருத்தக்கு கேஷி நிஷூதன சந்நியாசம். இந்த சம்ன்றதான ப்ரஃபிக்ஸ் ஆனது சேர்ந்துருக்கு. கிருஷ்ணா, தியாகம் சந்நியாசம் இது ரெண்டும் இதுவரையிலும் நீ சொன்னதை வச்சுட்டு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். தட் இஸ், தியாகம்ன்றதும் சந்நியாசம்ன்றதும் ஒரே அர்த்தம் தான் இதுவரையிலும் நீ சொன்னதா நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். நான் புரிஞ்சுட்டு இருக்கிறது கரெக்டு தானே. ஆனால் எனக்கு ஒரு டவுட் வருது. தியாகம்ன்றதான வார்த்தையை காட்டும் சந்நியாசம்ன்றதுல சம் என்று ஒரு ப்ரஃபிக்ஸ் இருக்கு. நியாசம் சந்நியாசம், எப்போ தியாகம்ன்றதான வேர்டை காட்டிலும் சந்நியாசம்ன்றதான வேர்டில் ஒரு ப்ரஃபிக்ஸ் ஆனது அதிகமாக இருக்கோ அப்போ தியாகத்தை விட சந்நியாசம் வேறானதானதான் இருக்க முடியும். இது என்னுடைய கணிப்பு. கரெக்டாக நான் சொல்கிறது புரிஞ்சு நான் புரிஞ்சுருக்கேனா நான் கரெக்டாக புரிஞ்சுருக்கேனா நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரைட் தானா அப்படியே அர்ஜுனை கேட்குறேன். இப்போ தியாகம் என்பதான சப்தத்தை காட்டிலும் சம்ன்றதான உபசர்க்கத்தோட சந்யாசம்ன்றதான வார்த்தை சேர்ந்திருக்கிறதுனால அது சரிதானா? அப்போ தியாகத்தை காட்டும் அது வேறு பொருள் என்று அதற்கு அர்த்தம் சொல்லலாம் போல தோன்றுகிறது. சரி, இது ரெண்டும் தனித்தனி அர்ஜுனா நீ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணது சரிதான், நீ என்ன புரிஞ்சுட்டீங்க அது கரெக்டு தான் அப்படின்னா மேற்கொண்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. இல்லை, இதில் சொன்னது தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. தியாகம்னாலையும் சந்நியாசம்ன்றதுனாலையும் ஒரே அர்த்தந்தான் என்று நீ சொன்னியானா அதனுடைய டிஃப்ரென்ஸையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓவரால் ஐ நீட் த கிளியர் எக்ஸ்பிளனேஷன் என்று அர்ஜுனன். அதனால தான் பிருத்தக் அப்படின்றான். ஏற்கனவே கிருஷ்ணன் தியாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதா ஏற்கனவே நான் கிருஷ்ணா அர்ஜுனாவனுக்கு நான் கிளியராக சொல்லுகிறேன். தியாகம் என்றால் த்ரிவிதா சம்பிரத்துக்கு சம்பிரகீர்த்திதா மூன்று விதமானது. ஆகையால் தான் மூன்று விதமான உட்பிரிவுகளை நான் முழுசாக சொல்லிட்டேன். அதனால் நீ கடைசியில் என்கிட்ட சரணாகரி பண்ணு என்று இந்த கேள்விக்கு உரியதான பதிலாக இந்த அத்தியாயம் முழுக்க கடைசி வரையிலும் ஸ்லோகத்தை பெருமாள் விவரணமாக சொல்லுகிறான். ஆகையால் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டுடான், அந்த கேள்விக்கு முழு அத்தியாயத்தினாலையும் பெருமாள் பதில் சொல்லுகிறார். சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்துவமிச்சாமி வேதித்தும் தியாகசிய ச ரிஷிகேஷ பிருத்தக் கேஷி நிஷூதன என்ற கேள்விக்கு 18வது அத்தியாயத்தின் வாயிலாக பகவான் கண்ணன் கீதையை உபதேசித்து முடிப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. 18வது அத்தியாயம் இப்பொழுது அடியன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. அர்ஜுனவாச சந்நியாசஸ்ய மஹாபாஹோ த்வமிச்சாமி வேதிதும் த்யாகஸ்ய ச ஹ்ருஷிகேஷ சக்கேஷி நிஷூதன. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது
என்று கேட்கலாம் இல்லையா. புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது, அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜெய்ஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜெய்ஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார், வித்யா வித்தம் பலம் யசஹா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்குண்டான சக்தி, யசஹ புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை, வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும், நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால பத்து விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ் சாதோ, பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ் சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா, தேஜா தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம், நாலாவது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆறுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவா வா வா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம், அஞ்சாவது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம் துஸ்வப்ன காதா, கெட்ட கெட்ட கனவுலாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஸ் தபஹா ஒம்போது தபஸ் அப்படிங்கிறது, மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா. அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யஷா, அதுக்கு மேலே புகழ் வருது, அதுக்கு மேலே புண்ணியம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுறது. இந்த புண்ணியம் வரணும்னா பகவன் நாம சங்கீர்த்தனத்தை தவிர வேறு ஒரு காரியம் நம்மளுக்கு இல்லை. அதனால் சதா சகிருத் ஸ்மிருதோபி கோவிந்தகான்னு பலவிதமான ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம். ஒரு தரம் அவனை ஸ்மரித்தா கூட போதும், எந்த காரியம் செய்யும் போதும் கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு சொல்லிண்டே செய்யணும். இந்த கோவிந்தான்னு சொல்கிறத விட்டுட்டு வேறு ஏதாவது என்ன பண்ணுறப்பா அதனால் பிரயோஜனம் இல்லைப்பாங்கிறார். கிம் தாத வேதாகம சாஸ்திர விசாரைஹி தீர்ச்சேரணைக்கைஹி கிம் பிரயோஜனம் எத்யதிச்சசி வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேது ஸ்புடம்பதா அப்படின்னு அழகா சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் ரொம்ப முக்கியம். எந்த காரியம் பண்ணும்போது கார்த்தால் ஏந்திருக்கும் போது ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஏந்துருன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்போ நடக்க போகிறது. அந்த சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் மனதில் வாங்கிண்டு எப்பயும் பகவன் நாமோச்சாரணம் செய்வதாக உறுதி எடுத்துக்கொள்வோம். ஷாம சுந்தர முக ஷாம சுந்தர முக சந்தா ஷாம சுந்தர முக சந்தா நடவர நாகர
Ah
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீணம் ச யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் வரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாத் பவேர். சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.